எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்டு ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே செத்ராலன்ஸ் ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வரும்போது ஃபேன்ஸுங்க எல்லோரும் பயங்கரமாக தேங்க்யூ செத், தேங்க்யூ செத் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த இடத்துல செத்ராலன்ஸ் ஒரு ப்ரொமோ கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் பொய் சொல்ல விரும்பலை, போன வாரம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பவும் போடுற ஒரு மூவை போட்டேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆகிருக்கு, என் காலில் காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இருந்தும் நான் அந்த மேட்சை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலை செக் பண்ணாங்க. எனக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான், ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நான் திரும்பவும் சண்டை போடுறதுக்கு மினிமம் 3-4 months ஆகும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஃபேன்ஸுங்க எல்லாரும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சேர் பண்ணுறாங்க. குறிப்பாக ஃபேன்ஸுங்க எல்லாரும் செத்ராலன்ஸ் இன்றைக்கி அவரோட சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா ரிலிங் பண்ண போறாரு. ஸோ அதனால செத்ராலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ செத், தேங்க்யூ செத் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் சேர் பண்ண அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் உள்ளே வருவார். உள்ளே வரும்போது குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ கட் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அந்த இடத்துல செத்ராலன்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிருக்கு, ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நடக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி குந்தர்கிட்ட கேட்க, குந்தர் நான் உங்ககிட்ட பேச தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். குறிப்பாக நீயும் என்ன மாதிரி ஒரு ஃபைட்டிங் சாம்பியன், எல்லா இடத்துலையும் உன்னோட சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா நீ டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ நீயும் ஒரு பெஸ்ட்டான ஒரு சாம்பியன், நீ கவலைப்படாத, உனக்கு இன்ஜுரி ஆகிருக்கு, நீ இப்போ உன்னோட சாம்பியனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வின் பண்ணுறதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. குறிப்பாக குந்தரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நீ ஃபைட்டிங் சாம்பியனாக இருந்தாலும் உன்னை விட பெஸ்ட்டு சாம்பியன் நான் தான், என்கிட்ட அந்த வேர்ல்டு சாம்பியன் இருந்துச்சு அப்படின்னா அது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி குந்தர் அந்த இடத்துல ஒரு ப்ரொமோ கட் பண்ண உடனே செத்ராலன்ஸ் நான் இன்னும் ஃபுல்லாக பேசி முடிக்கல அப்படின்ற மாதிரி, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபைட் பண்ண தான் முடியாது, ஸோ அதனால் நான் ஒன்றும் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போக மாட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலந்துக்குவேன், ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியனாக தான் வருவேன், ரெஸ்ல்மேனியாவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாம்பியனோட தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் போவேன் அப்படின்ற மாதிரி நான் சாம்பியனை ரிலிங்குஷ்லாம் பண்ணலை, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா வரைக்கும் நான் தான் சாம்பியனாக இருப்பேன், ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறமும் சாம்பியன் நான் தான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி செத்ராலன்ஸ் ஒரு ப்ரொமோ கட் பண்ண உடனே குந்தர், ஸோ இந்த வருஷம் ராயல் ரம்பலை நான் வின் பண்ணுவேன், வின் பண்ண உடனே ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுவேன் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்காக. ஸோ அப்போது அந்த ரெஸ்ல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாரபட்சமே பார்க்க மாட்டேன், உன்னோட இடுப்பு உன்னோட காலில் வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி நான் நியூ வேர்ல்டு சாம்பியன் ஆவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரொமோ கட் பண்ண ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த நியூ டே வர்சஸ் இம்பீரியம் டீமுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக இருக்குது, ரெண்டு டீமுமே ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது, ரெண்டு டீமுமே வெறித்தனமாக அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரிங்கை விட்டு வெளில வந்து பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. அந்த இடத்துல ரெஃப்ரி 10 counts எண்ணி இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிச்சிடுறாரு. குறிப்பாக இந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சதுக்கப்புறமும் ரெண்டு டீமும் பயங்கரமாக ஆடியன்ஸ் சைட்லாம் போயிட்டு வெறித்தனமாக அடிச்சுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐவி நைல் வர்சஸ் வாலாஹாலாக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா, இந்த மேட்ச் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிளோ ஐவாரோ வருவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வாலாஹாலாவாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐவி நைலாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஃபைனலி வாலாஹாலாவை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி ஐவி நைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோடு அந்த இடத்துல நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராங்க. ரிங்குக்குள்ளே வந்த உடனே அந்த இடத்துல அவங்க ராயல் ரம்பல் பற்றி பேசுகிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரியா ரிப்ளேவோட வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் ரெஸ்ல்மேனியாவில் மோதலாம் அப்படின்னு நினைக்கிறா, அதே மாதிரி ரியா ரிப்ளேவும் பெக்கி லிஞ்சோட தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் மோதணும் அப்படின்னு நினைக்கிறா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பெக்கி லிஞ்சை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே பீட் பண்ணிவிடுவா, ஆனால் ஏன் கூட மோதினா ரியா ரிப்ளே
பிளேவால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியனை பற்றி பேச உடனே பெக்கிலின்னு சொல்ல வருவாங்க. உடனே அதே இடத்துல பேலியும் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே ஸோ இந்த வருஷம் உமன்ஸுக்கான ராயல் ரம்பலை நான் தான் வின் பண்ண போகிறேன், நான் தான் வின் பண்ணி ரியா ரிப்ளேவோட ரெசில்மேனியாவில் மோத போகிறேன், நான் தான் சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க மூணு பேர் அடிச்சிக்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேருமே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு அவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க. ஃபைனலி நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேலி அண்ட் பெக்கிலின்னு அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட அந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமீஸ் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஃபின்பேலர் அண்ட் ஜேடி வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வருவாங்க. இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போகும். இந்த மேட்சில் த மிஸ்ஸாக இருக்கட்டும் டாமினிக் மிஸ்டீரியோவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்பேலர் அண்ட் ஜேடியோட உதவியால் வந்து பார்த்தீங்கன்னா த மிஸ்ஸை டாமினிக் மிஸ்டீரியோ பீட் பண்ணி இந்த மேட்சில் டாமினிக் மிஸ்டீரியோ தான் வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா த ஜட்மெண்ட் டே எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக த மிஸ்ஸை அட்டாக் பண்ண அந்த இடத்துல டிஐஒய் உள்ளே வந்து மிஸ்ஸை சேவ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் வர்சஸ் ஐவாருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. சாட் கேபிளாக இருக்கட்டும் ஐவாராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சில் என்ன தான் நடக்கும், யார் தான் வின் பண்ணுவா, இந்த மேட்சில் ஓட்டிஸோட இன்வால்மெண்ட் இருக்குமா, இந்த மேட்ச் எப்படி போகும் அப்படின்ற மாதிரி ரொம்பவும் க்ளோஸாக போச்சு. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. சாட் கேபிள்லாம் வேற லெவல் பண்ணிட்டார் இந்த மேட்சில். ஸோ இந்த மேட்சில் சாட் கேபிள் வின் பண்ணுற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஒரு கட்டத்தில் இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா வாலஹாலாவோட இன்வால்மெண்ட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஐவார் சாட் கேபிளை பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஐவார் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே உடனே சிஎம் பங்கு உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக தான் இருப்போம், இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக அவங்க அப்பாவை பற்றி பேசுகிறாரு. 2007 என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ரெஸ்லிங்கு வரப்போகிறான், ஸோ அவனை நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார். நான் அதை சரியாக செய்யலை, அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ மீற போகிறேன். ராயல் ரம்பலில் யார் வந்தாலும் சரி நீ வந்தாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறதை வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாது. நான் ஒன்று பீட் பண்ணி ஸோ ராயல் ரம்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போவேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உங்கள் அப்பா மாதிரி ஒரு ஃபேமஸான ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பா கிடையாது. என்னோடய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண எலக்ட்ரிஷியன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரொமோ கட் பண்ண கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அகேன்ஸ்டாக ஒரு ப்ரொமோ கட் பண்ணவர் அவரோட பைப்பம் மொமெண்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பற்றி பேசுவார். ரெண்டு பேருமே ராயல் ரம்பல் வின் பண்ண போகிறேன், ஸோ என் வழியில் நீ வந்தாலும் சரி ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்குவோம், ராயல் ரம்பலில் நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ரெண்டு பேரும் ஒரு ப்ரொமோ கட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் நான் தான் வின் பண்ணுவேன் நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ முடிச்சதோட அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷைனா பேஸில் ரெண்டு ஜோடி ஸ்ட்ராங் வர்சஸ் இந்தியன் கேண்டிஸ்லரிக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சே. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்சில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபைனலி இந்த மேட்சில் ஷைனா பேஸில் ரெண்டு ஜோடி ஸ்ட்ராங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட கடைசியாக த மெயின் ஈவெண்ட்டாக ட்ரூ மேக்கின்டயர் வர்சஸ் டேமியன் ப்ரீஸ்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரத் உள்ளே வருவார். ஸோ ட்ரூ மேக்கின்டயர் ஆர்த்ரத் அடிக்க அந்த மேட்சுக்குள்ளே ஆர்த்ரத்தோட இன்வால்மெண்ட் பெருசாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி ட்ரூ மேக்கின்டயர் டேமியன் ப்ரீஸ்ட்டை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர் தான் வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட இந்த வாரம் மண்டே நைட் ராவ முடிகிறாங்க. இந்த வாரம் மண்டே நைட் ராவ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடக்குது. இந்த வாரம் மண்டே நைட் ராவில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.